Viewers எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல pivot tableோட introduction பார்த்தோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இத தெரிஞ்சிக்கிட்டா நாம வந்து அனலிட்டிகல் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்கீனா அத பார்த்துட்டு இத பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவோட description comment box ல இருக்கு. ஓகே. நம்ம செகண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் டேபிள் வந்து லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணனால இந்த வீடியோல நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. So डायरेक्टली நம்ம pivot table கிரியேட் பண்ணிடலாம். அதுவும் லாஸ்ட் வீடியோல சொல்லியாச்சு. Insert pivot table In the seat, new seat la space adhigama venum appadingiradhukaga so vandachu nam indha edatha select pannadha indha box open agum appadingiradha last video la paathutom so adha pathi solla thevilla seri okay ipo vandu na example ku vandu eduthu potukuren price vandu values liyum state vandu row liyum potukalam adum illama pathina category state ku keela kondandralam idhum state vandu category ku keela kondandralam idu mari varum display zoom பண்ணிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும் + ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியா ஸ்டேட்டிக்கல கொண்டாந்தோம்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு என்ன காரணம் அப்படினா பேட்டரிங்கிறது ஒண்ணு அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா 27 ஸ்டேட் இருக்கு சோ வந்து பெட்டர் அரேஞ்ச்மென்ட்ஸ்ல வந்து கேட்டகரியா அப்படியே தூக்கி ஸ்டேட்டுக்கு கீழ கொண்டாந்து போட்டோம்னா இது மாதிரி வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திராவும் இருக்கு அருணாச்சலம் இருக்கு சோ வந்து பார்க்கிறதுக்கு டிஸ்ப்ளேல கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஓகே இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நான் காலம்ல report filter la edhu drop panna poradilla enna reason appadina adu vandu thevillada adha indha video ku thevilla unit price venna namu potu idhila potukalam appo unit price vandu indha edathila vandrum over unit oda price enna abingiradhu indha edathila vandrum seri okay va idha ipo click panikonga indha edathila click panikonga idha eppadi vandu analytically யூஸ் பண்றது அப்படினு பாப்போம் இத கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் ஆப்ஷன்ஸ்ல போய்ட்டு நிறைய பார்த்தோம் இந்த டைம்ல டிசைன் போங்க டிசைன் போய்ட்டு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச இருக்கா இந்த நம்பர் என்ன அப்படினா சப் டோட்டல் அப்படிமாங்க அதாவது இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரதுதான் பாத்தீங்கன்னா 2,27,446 சோ இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும் ஒண்ணுமில்ல இது வந்து சப் டோட்டல் அதாவது ஆந்திர பிரதேசல இந்த 5 கேட்டகரி எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கற சப் டோட்டல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கற சப் டோட்டல் அதே மாதிரி அசாம்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கற சப் டோட்டல் அதே மாதிரி யூனிட் அதே மாதிரி எவ்வளவு யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு சேம் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்றதுக்குனா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சோ உங்களுக்கு வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படினா கண்ட்ரோல் டவுன் ஏரோ பாட்டம்க்கு வந்துருச்சு கிராண்ட் டோட்டல் இருக்கும் கிராண்ட் டோட்டலை நான் டிஃபரண்டா மார்க் பண்ணிக்கிறேன் என்ன கலர்ல மார்க் பண்ணலாம் greenல மார்க் பண்ணிக்கலாம் சோ கிராண்ட் டோட்டலும் இருக்கும் பாட்டம்ல இந்த கிராண்ட் டோட்டல் என்ன அப்படினா இந்த சப் டோட்டல் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலான லெவல்ல சப் டோட்டல் parallel-ஆ இருக்கும் அது எல்லா சப் டோட்டலையும் ஆட் பண்ணாலும் கிராண்ட் டோட்டல் வரும் அப்படி இல்ல அப்படினா இந்த சப் டோட்டல் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இன்டிவிஜுவலா கேட்டகரி வைஸ் எல்லா வேல்யூஸ் இந்த B ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் இந்த வேல்யூ வரும் சோ இதான் வந்து கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் sorry okay அடுத்து வந்து என்ன பண்ணனும் இத கிளிக் பண்ணிக்கோங்க டிசைனுக்கு போங்க இங்க சப் டோட்டல் கிராண்ட் டோட்டல் இந்தத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சப் டோட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க do not show சப் டோட்டல்ஸ் அதாவது எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சப் டோட்டல் வேணும் அப்படிን இருக்கா சில இடத்துல பாத்தீங்கன்னா சப் டோட்டல் தேவைப்படும் சில இடத்துல பாத்தீங்கன்னா சப் டோட்டல் தேவைப்படாது சோ வந்து do not show சப் டோட்டல் அப்படிን கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு அதனால தான் மார்க் பண்ணிருந்தேன் அந்த கலர்ல சப் டோட்டல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு சோ சோ all subtotal at the bottom இப்போ வந்து இங்க பாத்தீங்க டாப்ல இருக்கு பாட்டம்ல காட்டுப்பா அப்படினு சொன்னோம்னா இங்க இருந்தது இங்க வந்துருச்சு அதே மாதிரி இங்கயே வந்து அதே ஒரு இது எல்லாத்தையும் subtotal நம்ம வந்து இங்க subtotal totalல இந்த வந்து டேட்டாவுல கிடையவே கிடையாது அருணாச்சல் பிரதேசம் சொல்லி இருக்கோம் அவ்வளவுதான் பட் ஆனா நம்மளோட pivot table வந்து எல்லாத்தையும் தத்தனியா பிரிச்சு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துருச்சு சோ இங்க வந்து அதே மாதிரி ஆந்திர பிரதேசோட டோட்டல் ஆந்திர பிரதேசோட யூனிட் டோட்டல் அப்படின்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவே டைப் பண்ணி இதுவே சப் டோட்டலையும் கொடுத்துருச்சு சோ மறுபடியும் போங்க டிசைன் போங்க சப் டோட்டல்ல பாட்டம்ல பார்த்தாச்சு டாப்லனா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த மாதிரி டாப்ல வந்துருச்சு சோ இப்படி தான் சப் டோட்டலை நம்ம மேனேஜ் பண்ணனும் நமக்கு தேவையான வெச்சுக்கலாம் தேவையில்லைனா விட்டுறலாம் சோ இப்படி தான் மாடிஃபை பண்ணனும் எப்பவுமே இங்க கிளிக் பண்ணீங்கனா இந்த டிசைன் டேப்லாம் போயிடும் சோ உள்ள கிளிக் பண்ணா தான் டிசைன் டேப் வரும் சோ வந்து அது நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும் அடுத்து கிராண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா இங்க கிராண்ட் டோட்டல்ங்கிறது எதுமே கிடையாது எல்லாம் சப் டோட்டல் தான் சோ அது டிஸ்ப்ளேல காட்டுனங்க அப்படிங்க பாட்டம்ல போயிடுங்க பாட்டம்ல போய்ட்டு grand total இருக்கு பாத்தீங்களா of for rows and columns அப்படினு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும் சோ வந்து நமக்கு grand total சில டைம் தேவைப்படாது சோ அத வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி on for on கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்துரும் அதாவது இந்த சைடு வந்து total போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா price இது வந்து யூனிட் இது ரெண்டையும் கூட்டினா அது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கால்குலேஷன் சோ வந்து ஒருவேளை இதுவும் ஒரே மாதிரி இருந்திருந்தா இங்க ஆட் பண்ணி pivot table கிரியேட் பண்ணிருக்கேன் நமக்கு இங்கேயும் ஒரு சைடுல இங்க ஒரு இது ரெண்டையும் ஆட் பண்ணி அது இங்க ஒரு equals போட்டு இது plus இது கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா pivot table கிரியேட் பண்ணிருக்கு அது வந்து நமக்கு தேவையில்ல அப்படிங்கற அதாவது ஒரு லாஜிக் இல்ல அப்படிங்கனா லாஜிக்கும் pivot table கிரியேட் பண்றப்ப எக்ஸலுக்கே ஒரு லாஜிக் இருக்கும் அது இருந்தா மேட்ச் ஆகும் இல்லனா மேட்ச் ஆகாது சோ இது வந்து லாஜிக் இல்ல சோ அதனால கொண்டாறல சோ வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா rows and columns ல வந்து பாத்தீங்கன்னா rows ல columns ல மட்டும் தான் total போட்டுருக்கு rows ல போட கூடாது சோ only for rows only அப்படினு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும் ஏனா வந்து இந்த இடத்துல இருக்க rows க்கு மட்டும் தான் வரும் rows ஆல்ரெடி இல்ல சோ அதுலயும் வரல சோ columnல இருந்து disappear ஆயிருச்சு அடுத்து மறுபடியும் click பண்ணிட்டு உள்ள click பண்ணுங்க டிசைன் போங்க only for columns னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளேல வந்துரும் சோ இப்படி தான் வந்து subtotal total மேனேஜ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து page layout இருக்கு layout என்னன்னா பார்க்கிறதுக்கு டிசைன் நல்லா இருக்கணும் எப்பவுமே mostly pivot tableல வந்து higher level managementக்கு போறது அது வந்து ப்ராப்பரா அட்ராக்டிவா சென்ட் பண்ணனும் அதுனால இத வந்து mostly powerpointல போட்டு சென்ட் பண்ணுவோம் சோ அப்படிங்கற பட்சத்துல பார்த்தோம்னா அது ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் யார் அனலைஸ் பண்ண மாட்டாங்க பார்த்தாவே புரியுற மாதிரி அட்ராக்டிவா இருக்கணும் சோ வந்து இது உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ காம்பாக்ட் ஃபார்ம் ஆல்ரெடி இருக்குது சோ இன் outline form அப்படினா இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பேஸேஸா வந்துரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு show in tabular formல இருக்கு அத டேபிள் ஃபார்ம்ல இருக்கு அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி டேபிளா வந்துரும் இதுவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு இதுல எது வேணுமோ அத நாம வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து insert blank line after each item ஆந்திர பிரதேஷ்ங்கறது ஒரு ஐட்டமா அருணாச்சல் பிரதேஷ்ங்கற ஒரு ஐட்டம் இது ரெண்டுக்கும் கேப் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க blank வந்துருச்சு சோ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுக்கும் கீழ ஆட் ஆகும் பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கீழயும் சப் டோட்டலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும் சோ நீங்க வேணும்னா வெச்சுக்கலாம் அப்படி இல்லங்கற பட்சத்துல இதுலயே போய்ட்டு remove blank line after each item அப்படினு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா remove ஆகும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத பார்த்து நீங்க வர்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டிசைனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைனை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்க இதுல வந்து நிறைய இருக்கு நீங்க பார்த்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இங்க பாருங்க இந்த மாதிரி கலர் இருக்கு எந்த மாதிரி கலர் வேணாலும் இந்த டிசைன்ல போயிட்டு டிசைன் டேப்ல கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் விருப்பப்படுவாங்க சில பேர் டிசைன் இல்லாம இருக்குறதும் blank-ஆ இருக்குறதும் விருப்பப்படுவாங்க எது வேணுமோ அப்படி வெச்சுக்கலாம் நான் கண்ட்ரோல் Z கொடுத்து எனக்கு டிசைன் வேண்டாம் சோ நான் வந்து இப்படி வந்துட்டேன் அதுனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல போய்ட்டு branded rows இத கொடுத்தீங்கனவீங்க இது வந்து நான் எப்பவுமே யூஸ்ல குடுக்குறது தான் branded rows கொடுத்தீங்கன்னா ஒருது white அடுத்து வந்து வேற ஒரு கலர் இந்த கலர் கூட நீங்க மாத்திக்கலாம் பட் பெட்டர் இந்த கலரே வெச்சுக்கோங்க நான் mostly இந்த கலர் தான் அட்ராக்டிவா இருக்கும் mostly clients-லாம் வந்து விரும்புற இந்த கலர் தான் சோ இப்படி வெச்சுக்கலாம் branded rows click பண்ணுங்க கொடுத்தீங்கன்னா இது வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினி ஒரு எக்ஸல்ல பாத்தீங்கன்னா branded columns அதாவது ஒரு column விட்டு ஒரு column வரும் அது வந்து நல்ல அட்ராக்டிவா இருக்கு சோ ஆல்வேஸ் select this one ஓகே இது முடிஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் முடிஞ்சது இது முடிஞ்சது அடுத்து பார்க்க போறது மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படினா இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா இத ரைட் கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து சேல்ஸ் நம்ம வந்து டீடைல் இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனலிட்டிகல் கிடையாது இது வந்து நம்ம எல்லாமே ஈஸியா பண்றது இதோட அனலிட்டிகல் எப்படி பண்றது அப்படினா ரைட் கிளிக் பண்ணிட்டு value field settings னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு இது வரும் இது வந்து இப்போ நமக்கு தேவை இல்ல நாம எதை இன்டராக்ட் பண்ண போறது கிடையாது இத கேன்சல் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது தேவை கிடையாது ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா sum வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு அதாவது நம்ம sum of price sum of units எவ்வளவு யூனிட் எல்லா இருக்குற ஆந்திர பிரதேஷ்ல பேட்டரிஸ்ல price எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி போட்டு sum of price அதே மாதிரி யூனிட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி போட்டுருக்கிறது sum of unit price அதாவது யூனிட்ல இருக்கிற price ஒவ்வொரு யூனிட்டோட price-உம் ஆட் பண்ணி போட்டுருக்கிறது unit price சோ வந்து மொத்தமாக வந்து சேல்ஸ் ஆகிருக்கிறது பேட்டரிஸ் ஆந்திர பிரதேசில் வந்து 7,92,825. அதே மாதிரி யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,883 இதான் வந்து இது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய அனலிட்டிக்கல் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஃபர்தராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கவுண்ட் வேணும், ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவுண்ட் ஆகும். அதே மாதிரி இதையும் வந்து ஃபீல்டு நீங்கள் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். இதையும் வந்து தனித்தனியாக கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது. ஒவ்வொரு பேட்டரிஸில் வந்து ஆந்திர பிரதேசில் 4 டிரான்சாக்ஷன் மொத்தமாக நடந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 டிரான்சாக்ஷன் ஆந்திர பிரதேசில் மட்டும் நடந்திருக்கு எல்லா கேட்டகரிகளையும். அதே பாட்டமில் வந்துட்டிங்கன்னு வைங்க, பாட்டம் போக மாட்டேங்குது. ஏன்னா வந்து நம்ம இது இருக்கிறதுனால ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி முடியல. ஸோ வந்து போயிட்டு ரிமூவ் கொடுத்துருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்லேயே போகலாம். இப்போ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 264 டிரான்சாக்ஷன் இருக்குது. அதாவது இந்த 264 டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா இதில் போய்ட்டு போங்க 265 இருக்குதா 264 என்ட்ரி ப்ளஸ் ஒரு ஹெட்டர்ஸ். ஸோ ஹெட்டர் அதாவது ஒரு ஹெட்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு மொத்தம் 264 ஐட்டம் இருக்குது. அதான் வந்து இது அது ஒவ்வொரு இதில் எத்தனை ஐட்டம் இருக்குன்னா 8 ஐட்டம் வெஸ்ட் பெங்காலில். அதே மாதிரி இதில் 8 ஐட்டம்ஸ் இருக்குது கவுண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இதில் 9 இங்கே பார்த்திங்கன்னா 9 மிசோரமில் 9 இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணலாம். பட் இது வந்து கவுண்ட் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில பேருக்கு கவுண்ட்டு தேவைப்படும், சில பேருக்கு சம் தேவைப்படும், சில பேருக்கு ஆவரேஜ் தேவைப்படும். ஆவரேஜ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் யூனிட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்னு வரும். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி மேக்ஸிமம் அதாவது எந்த ஏரியாவில் மேக்ஸிமமாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இந்த ஆந்திர பிரதேசோட மேக்ஸிமம் என்ன இதில் வந்து கிளிக் பண்ண 1302. நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துட்டு இப்படி வந்து இது 5 கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1302 அதாவது யூனிட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் லைட்டிங் தான் வந்து ஆவரேஜில் வந்து ஹையஸ்ட்டு. அதே மாதிரி லைட் பல்ப்ஸ் வந்து ஆவரேஜில் வந்து லோயஸ்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில் வந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 1581 லைட் பல்ப்ஸ் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து மேக்ஸிமமான வேல்யூ அந்த இந்த இந்த அருணாச்சல் பிரதேசில் மட்டும். ஸோ இது இப்படி அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் போங்க. இப்போ வந்து இதில் நம்ம இப்போ இந்த டியூவில் அனலைஸ் பண்ணோம், இப்போ வந்து ப்ரைஸில் அனலைஸ் பண்ணோம். ஏன்னா ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன், யூனிட் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ ஃபைனலாக ப்ராஃபிட் தான் நமக்கு, அதனால் இதில் அனலைஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ மினிமம் போகலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட் கீழே கவுண்ட் நம்பர்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டியூபி வேரியேஷன் பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடு. மோஸ்ட்லி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அனலிட்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ வந்து இப்போ மினிமம் நீங்கள் ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் வேல்யூ எவ்வளோ சோலார் பேனல் தான் வந்து கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு. அது வந்து அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் சோலார் பேனலால் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை ஆந்திர பிரதேசில். அதே மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் பல்ப்ஸ் தான் வந்து கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து அது வந்து மிகப்பெரிய கேட்டகரி அருணாச்சல் பிரதேசில் கிடையாது. ஓகே அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் செட்டிங்ஸ் மறுபடியும் போங்க. போய்ட்டு இந்த இது முடிஞ்சோன்னே இது இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா இங்கே வந்து நார்மல்னு நோ வேல்யூஸ் இல்லை நார்மல் இருக்கும். அது எக்ஸல் வெர்ஷனை பொறுத்து இதில் வந்து பர்சன்டேஜ் அதாவது இது சேல்ஸ் ஆகிருக்கு எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போய்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இந்த பர்சன்டேஜ் ஒவ்வொரு இதுக்கும் டோட்டல் வேல்யூ இருக்குல்ல ஒரே ஒரு சென்ட்ருங்க கேன்சல் கொடுத்துட்டு பாட்டம் போங்க. போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறத நம்ம வந்து மேக்ஸிமம் இருக்கா நம்ம வந்து சம்மையாக வச்சுக்கலாம். ரைட் கிளிக் போய்ட்டு சம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சம் தான் வந்து ஆக்சுவல் அனலைசஸ். ஸோ வந்து இங்கே பாட்டமில் பார்த்தா இவ்வளோ தான் இந்த வேல்யூ தான் டோட்டல் சேல்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா டோட்டல் சேல்ஸ் எல்லா கேட்டகரி எல்லா ஏரியாவிலையும் சேல்ஸ் ஆனது இந்த வேல்யூ. பட் எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா அப்படின்னு ஒரு மேனேஜர் வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு அப்படின்றீங்க. இங்கே போங்க போய்ட்டு இதில் போய்ட்டு கீழே வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அதாவது இந்த டோட்டலில் இந்த பர்சன்டேஜ் டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த டோட்டலில் ஒவ்வொரு ஏரியாவும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த டோட்டல் கிராண்ட் டோட்டலுக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்திங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் மாறிக்கும். அதாவது இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2.38% அதாவது 100% 2.38% வந்து உத்தரப்பிரதேசில் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா 1.77% தான். ஸோ வந்து வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய மார்க்கெட் கிடையாது, ஆனால் வந்து அதிகமாக 3.73 அது மாதிரி இருக்குது. இதை வந்து ஷார்ட் அவுட்டும் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 4.89 அதாவது 4.89 அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று கேட்குறாங்க, இருக்கிறதுல எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து இதை விட்டுருங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்து நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இருக்கிறதுலே எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அதாவது இங்கே இது கேட்டகரி விட்டுருங்க, கேட்டகரியும் அனலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். கேட்டகரி எந்த கேட்டகரி அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற டேபிளை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஃபீல்ட் லிஸ்ட்டை கொண்டாங்க, இங்கே வந்துருச்சா. இப்போ வந்து எனக்கு வந்து கேட்டகரியெலாம் முக்கியம் இல்லை, எந்த ஸ்டேட்டில் நம்ம கம்பெனி நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேட்டகரியை தூக்கி வெளியே போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கா, எந்த ஸ்டேட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு இதை கொஞ்சம் பார்த்தா இது பண்ணலாம். இதையும் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணலாம், அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹரியானாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5% சேல்ஸ் ஆகிருக்கு. 100%ல் 5% ஹரியானாவில் மட்டும் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 4.89 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டு, ராஜஸ்தானில் 4.44. ஆனால் பட் இங்கே வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்டான ஸ்டேட்டு, ஏன்னா 1.77% தான் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணலாம். இதை வந்து ஹையராரிக்கலாக, அதாவது அசெண்டிங் ஏர்லேயே டிசெண்டிங் ஏர்லேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். டாப் 10 இது, லோயஸ்ட் 10 இது அப்படிலாம் வந்து அனலைஸ் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படி ப்ராடக்ட் கேட்டகரி கொண்டாந்து இங்கே போடுங்க. இதை வந்து ஸ்டேட்டு எனக்கு வேணாம், எந்த கேட்டகரி நம்ம கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஸ்டேட்டை நம்ம இந்தியா தான் ஓவரால் எல்லோரும். ஸோ வந்து எந்த கேட்டகரி நம்ம இந்தியாவில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அந்த கேட்டகரிக்கு முக்கியத்துவம் தாங்க. இல்லைன்னா லோயஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுற கேட்டகரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டை தூக்கி போட்டுங்க, ஸ்டேட்டு பிரச்சனை இல்லை. ஸோ கேட்டகரியாக மொத்தம் 100% சேலு. இதை டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்ஸ் அண்ட் பல்ப்ஸ் தான் வந்து நம்மளோட கம்பெனியோட ஹார்ட்டு, அதை நம்பி தான் நம்ம கம்பெனியே ரன் ஆகுது. அதே மாதிரி சோலார் பேனலும் நல்லா சேல்ஸ் ஆகுது. ஆனால் கிரிட் டை இன்வெர்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சேல்ஸ் வந்து கம்மி தான், ஏன்னா மார்க்கெட்டே கம்மியாக இருக்கலாம். அது ஃபர்தர் அனாலிசிஸ். ஸோ வந்து 6.56% தான் டோட்டல் சேல்ஸில் கிரிட் டை இன்வெர்டர் மூலிமா நமக்கு வருது. அதே மாதிரி பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா 18% வருது. இது மாதிரியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தந்த ஏரியாவில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது, அதாவது இந்த டேபில் இந்த விஷயங்கள் இருக்குது, இந்த தூக்கி இதை இப்படி ட்ரா பண்ணி இந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். அனலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒர்க் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அனலிட்டிக்கல் பண்ணுறது பெட்டரான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஆப்ஷனில் எப்போதுமே நேம் கொடுக்கறது பெட்ரு. இங்கே வந்து பிவோட் டேபிள் 8 இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வைக்கிறதா இருந்தவங்களே அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட்டை வைக்கணும். அப்போ தான் வந்து அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நேமிங்கும் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தா தான் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறப்ப அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து சேல்ஸ் அனாலிசிஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நேம் இருக்கும், மாற்றிக்கலாம். அனாலிசிஸ் ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படின்னு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்து கேட்டகரின்னு இருக்கிறத நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட மாற்றிக்கலாம், கேட்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ வந்து இங்கே கேட்னு மாறிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபர்தராக இருக்கிற வீடியோஸில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆக முடியும், எக்ஸலில் மட்டும் இல்லை பிவோட் டேபிள்லையும். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.